எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு நான் செய்யிருக்க சாப்பாடு வந்து உருளைக்கிழங்கு பொரியல். உண்மையிலே இந்த உருளைக்கிழங்கு பொரியல்னா சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவு. அதுவும் மெக்டொனால்ட்ஸை போன உடனே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னா இந்த உருளைக்கிழங்கு பொரியலாம் முன்னுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உருளைக்கிழங்கு பொரியலை நாங்கள் எப்படி வீட்டிலேயே ஆரோக்கியமாக செய்யறதா நான் செஞ்சு ஆட போகிறேன். அதை எப்படி செய்யறத வாங்க பார்க்கலாம். இப்போ நான் முதலாவது இந்த உருளைக்கிழங்கு அவிய வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்து தண்ணியை கொதிக்க விடுவோம். இப்படி ரெண்டு உருளைக்கிழங்குலாம் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செய்ய போகிறேன். இதை வந்து நல்லபடியாக சீவி எடுத்துருக்கேன். இனி வந்து நாங்கள் எங்களோட உருளைக்கிழங்கு பொரியல் அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை வெட்டி எடுப்போம். இந்த ரெண்டு கரையாலையும் லேசாக நாங்கள் கழிப்போம். இனி ஒரு பென்சில் அளவுக்கு முத்தம்பர் அளவுக்கு இப்படி துண்டு துண்டுகளாக வெட்டி எடுப்போம். அகலும் மொத்தமாக வெட்டி நண்டாலும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இந்த வடிவம் வந்து மாறிடும். அதை விட அவளை மெல்லிசா வந்தாலும் எங்களுக்கு இந்த பொரி கேட்க கணக்காக வராது. இப்போ இதை வந்து நாங்கள் இந்த நீண்ட நிலமாக வெட்டி எடுப்போம். நான் வந்து இதில் பெருசாக கழிக்கலை, எல்லாத்தையும் தான் போட போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். இதை வந்து நான் வந்து குளிர்நிலையில் போடுறேன். இந்த குளிர்நிலையில் போட்டால் தான் இந்த உருளைக்கிழங்கு ஃபயர் பிடிக்காமல் எங்களுக்கு நல்ல நிறமாகவும் பெறும். நாங்கள் இதை வந்து வேறு தண்ணியில் போட மாதிரி இருந்தால் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நிறம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு மாறிடும். அப்போ இதை நாங்கள் இப்படியே குளிர்நிலையில் போட்ட மாதிரி இருந்தால் எங்களுக்கு மெக்டொனால்ட்ஸ் ஓபன்ற மாதிரியே நல்ல வடிவாக இருக்கும். இப்போ நாங்கள் எடுத்த கிழங்கு எல்லாத்தையும் இதே அளவுக்கு வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் எடுத்த கிழங்கெல்லாம் வெட்டி முடிஞ்சு இந்த குளிர்நிலைக்குள்ளே நல்ல வடிவாக இந்த கிழங்கு எல்லாத்தையும் ஒருக்கா கழுவி எடுப்போம். இப்போ எங்களோட தண்ணியும் நல்ல வடிவாக கொதிச்சுட்டு இனி வந்து இந்த கிழங்கை வந்து நாங்கள் இந்த கொதிச்ச தண்ணிக்குள்ளே போடுவோம். தண்ணி வந்து இப்படி நல்லா பிறண்டு கொதிக்கலாம். இந்த கிழங்கை போடணும், அப்போ தான் எங்களுக்கு கணக்காக அவிஞ்சு வரும். இதை வந்து நான் ஒரு 2 நிமிஷம் தான் அவிச்செடுக்க போகிறேன். ஆகலும் நாங்கள் அவிய விடக்கூடா ஒரு அரை பதத்துக்கு இந்த கிழங்கை அவிச்செடுப்போம். இப்போ இந்த கிழங்கை இப்படி நாங்கள் லேசாக கிளறி விட தான் ஒன்றோட ஒன்று ஒட்டுப்படாமல் இருக்கும். ஏன்னா இந்த அரை அவியலை நாங்கள் எடுக்கல சில நேரம் ஒட்டுப்படும். அப்போ இப்படி கிண்டி விடோம்டா நல்லா கணக்காக வரும். இன்னொரு 1 நிமிஷத்தில் நாங்கள் இதை வந்து இறக்கலாம். இப்போ 2 நிமிஷமாக எங்களுக்கு கிழங்கு வந்து அவிஞ்சுருக்குது. இனி வந்து நாங்கள் அந்த அடுப்பு நிப்பாடி போட்டு இதை வடிச்செடுப்போம். இப்போ உங்களுக்கு பார்க்கறது கிழங்கு நல்ல வடிவாக அவியாமல் எங்களுக்கு ஒரு அரைப்பதெல்லாம் அவிஞ்சு வந்திருக்கு. இதை வந்து இனி சமையல் அறைக்கு பாவிக்கிற துணி ஒன்றில் போட்டு ஈரங்கள் ஒன்றும் இல்லாமல் கொத்தி எடுப்போம். ஏண்டா இதில் இந்த தனித்தன்மை இருந்தாண்டா எங்களுக்கு பொறிக்கல எண்ணெயும் விளக்கம் அதோட நல்ல முறுமுறுப்பாகவும் பெறாது. இப்படி நல்ல வடிவாக இந்த நீர்த்தன்மையை உறிஞ்சிழுக்கிற மாதிரி இதால் பொத்தி எடுப்போம். நீங்கள் கூடுதலாக இந்த துணியால் போட்டால் தான் நல்லா. இதுக்கு பதிலாக நீங்கள் டிஷ்யூவில் போட்டிங்கன்னா கிழங்கு சில நேரம் ஒட்டி வர பாகம். இப்போ எங்களோட கிழங்கு வந்து கணக்காக துடப்பட்டு நீர் இல்லாமல் வந்துட்டு இதை வந்து நான் இப்படி ஒரு குளத்தின் பையில் தான் போட்டு வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட இப்படி இல்லாட்டிக்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சொப்பின் பேக் ஒன்று இருந்தால் அந்த சொப்பின் பேக்லையும் போட்டு வைக்கலாம். இதை வந்து நான் இப்படி பேக்கில் போட்டு டீப் ஃப்ரிட்ஜில் 3லேருந்து 4 மணி நேரம் வைக்க போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நல்ல கணக்காக வரும். என்னங்க ஒரு 4 மணி நேரம் பிறகு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச எங்களோட உருளைக்கிழங்கு எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றும் நல்ல வடிவாக தனித்தனியாக கொஞ்சம் குளிர்தன்மையாக வந்திருக்கு. இப்படி வந்தால் தான் எங்களுக்கு பொரிஞ்செடுக்க நல்ல அருமையாக இருக்கும். அதை விட ஒன்றோடு ஒன்று ஒட்டுப்படாமலும் இருக்கும். முக்கியமாக இந்த மேல் பக்கம் நல்ல முறுமுறுப்பாகவும் உள்பக்கம் நல்ல மென்மையாகவும் பெறும். அதுக்காக தான் நான் வந்து ஏற்கனவே ஒரு அரை அவியலை அவிச்சது. நான் இப்போ பொரிக்கிறது தேவையான எண்ணெயை வந்து
சூடாக வச்சிருக்கிறேன். இனி வந்து நாங்கள் இந்த கிழங்கு பொரியல பொரிஞ்செடுக்கலாம். இதுக்கு என்ன வந்து ஒரு நடுத்தர சூடில் இருக்கணும். அவ்வளவு சூடாக இருந்தாலும் எங்களுக்கு உடனே சொந்தமாயிடும். இப்போ பாரதரியம் எங்களை உருளைக்கிழங்கு எல்லாம் நல்ல வடிவாக மிதந்து பொரிஞ்சு வந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல லேசான ஒரு பொன்னிறத்தையும் வந்துட்டு எங்களுக்கு இந்த பருவம் வந்து காணும். நாங்கள் இனி வந்து இதை படிச்செடுப்போம். இதே மாதிரி மெத்ததையும் நாங்கள் பொரிஞ்செடுப்போம். இப்போ பாரதரியம் இந்த உருளைக்கிழங்கும் நல்ல வடிவாக பொரிஞ்சு ஓரளவு பொன்னிறமாக வந்துட்டு இதையும் நாங்கள் வடிச்செடுக்கலாம். எங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு பொரியல வீட்டிலே செய்யலாம். அதை விட மிக நல்ல ஆரோக்கியமும் கூட நாங்கள் இப்படி செய்யக்குள்ள இந்த உருளைக்கிழங்கு இறக்கின சூட்டோடையே இந்த உருளைக்கிழங்கு பொரியல தேவையான உப்பு மேலே சேர்ப்போம். சூட்டோட போட தான் எங்களுக்கு நல்ல வடிவாக சேர்ந்து வரும். இதோட ஒரு கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்க்குறேன். உங்களை விரும்பினா சேர்க்கலாம், விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் சேர்க்காமல் விட்டாலும் பரவாயில்ல. இப்போ நாங்கள் எதோ இருக்கோம் இப்படி நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அந்த உருளைக்கிழங்கு பொரியிடுறேன் சத்தத்தில் விளங்கும் அவ்வளவு மொறுமொறுப்பாக எங்களை இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்துக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல் வந்து தயார். இதுபோல் நீங்களும் உங்களை விட செய்து பாருங்கள். எப்படி வரேன்னு சொல்லி ஜோதிப் கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.